ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம இடியப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இடியப்பத்துக்கு தேவையான மாவு 400 இது எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 400 கிராமில் போட போகிறோம். இது 200 கூட்டான், ஒரு இது போட்டுட்டேன், இன்னொன்று இது எடுத்துடுறேன். இது நம்ம இப்போ இட்லி இதுலேயே போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கொதிக்கிற தண்ணி தான் ஊற்ற போகிறோம். பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 2 கப்பு எடுத்துருக்குறேன். அந்த 2 கப்புக்கு நான் இதில் 5.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 5.5 கப்புனா இது 200 கப்பு, 1100 தண்ணி ஊற்றுறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 5.5 கப் தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். நான் அடுப்பில் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதில் இது தேவையான உப்பு போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம இடியப்பத்தில் ஊற்றி இடியப்பம் கிண்டிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கலாம். டக்கு டக்குன்னு கிண்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை மாவு வந்து உங்களுக்கு டைட் ஆயிரும். இடிப்பை மட்டும் எப்போவுமே கிண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உடனே புளிஞ்சிடணும், இல்லைன்னா உங்களுக்கு இடிப்பு மாவு டைட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிண்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிண்டியாச்சு. பாருங்கள், இப்போ நான் இப்போ தட்டில் புளிய போகிறேன். தட்டில் புளிஞ்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு தடவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இடியப்பை இதில் போட்டுட்டு பரலில் போட்டுட்டு காட்டலாம். பரலில் போடுறேன். இப்போ புளியலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது 4வது இதுக்கு புளிய போகிறேன். நீங்கள் மாவு பிசையும் போது பார்த்து பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சில மாவுக்கு நல்லா தண்ணி குடிக்கும், சில மாவுக்கு தண்ணி குடிக்காது. நீங்கள் வந்து மாவு எவ்வளோ வேகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இட்லி இது மாவை புளிஞ்சுக்கோங்க, இடியப்ப மாவை புளிஞ்சுக்கோங்க. இடியப்ப மாவு பதத்தை நான் காட்டுறேன். இது டக்கு டக்குன்னு போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து இப்படி உருள்ற அளவுக்கு, நம்ம கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு மாவு இப்படி உருட்டுற அளவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இதுதான் கரெக்ட் பதம்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். அவிய வச்சுட்டு இட்லி எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி இடியப்பம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வந்தாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சின்னு. இதை நான் தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மியான இட்லி இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பஞ்சு போல் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொன்று வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.